வணக்கம், நான் தமிழ்ச்செல்வன். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், அந்த நியூஸ் செலெக்ஷனும் சரி, டிஎன்பிசி செலெக்ஷனும் சரி, வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி, டெலகிராம்லேயும் சரி, ஸோ அதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை, ஓகேங்களா? ஸோ நான் இதுதான் என்னுடைய லாஸ்ட் வீடியோ. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் போடலாம்னு அந்த நினைப்பிலே இல்லை, ஓகேங்களா? இன்றைக்கி கூட வந்து நான் நியூஸ் படிக்கவே இல்லை, ஜஸ்ட் வந்து அந்த டாபிக்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான். ஸோ கவலைப்பட வேணாம். ஸோ என்னென்னா வந்து எங்கே அந்த நியூஸ் இருக்குது அதையும் நான் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் அந்த டிஎன்பிசி ஷெடியூல் 50 நாள் நான் போட்டு வச்சுருக்கேன், மொத்தமாக 2 நாள், இது வரையும் 5-8 நாள் போச்சு, இன்னும் அந்த 50 நாள் அதை அதை அப்படியே முடிச்சு கொடுத்துருவேன், ஓகேங்களா? அது ஃபோட்டோஸ் போடுறேன், நீங்கள் கவலைப்பட வேணாம், ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா, டெய்லி சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எல்லாருமே படிப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தேன். ஸோ நீங்கள் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் அ மேட்டர், ஓகேங்களா? வேறு எதுவுமே உங்களுக்கு நான் கேட்கல, ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத சொல்லோ, எனக்கு அது டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஓகே, இட் இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, நான் எதனா சொல்லணும்னா பார்க்குறதும் பக்கத்தும் உங்கள் விருப்பம், ஓகேங்களா? அதே மாதிரி நான் போடுறதும் போடாது ஏன் விருப்பம். ஸோ அதனால் நான் இதையோடு இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். டுடேஸ் கொஸ்டினுக்குமே சரி, நான் எதிர்பார்க்குறது ஒரு 100-450 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு 100 பேர், 100 இல்லை 50 பேர் கூட பார்க்க மாட்டேங்க, ஜஸ்ட்டு 30 தான் வருது ஆவரேஜ் வியூஸ். அதனால் வந்து நான் இதோட இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ அப்படியே அந்த 30 பேர் பார்த்தாலுமே கமெண்ட் கூட அந்த 30 பேர் பண்ண மாட்டேறீங்க, ஸோ வெறும் 5-6 அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கு எதுக்கு நான் டுடேஸ் கொஸ்டின் போடுறேன்? ஸோ தட் இஸ் நோ மேட்டர் இந்த. ஸோ அதே மாதிரி டெலகிராம் குரூப்லேயும் சரி, 93 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ முதல்ல அது நல்லா தான் போயிடுச்சு, அதுக்கப்புறம் இதுவாகிடுச்சு. ஸோ எனக்கு இது மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு வரதே வேணாம், ஜஸ்ட் ஒரு 5 பேர் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி அதுவே எனக்கு போதும். ஸோ எல்லா ஆக்டிவிட்டீஸும் நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அது யார், ஐ டோன்ட் மைண்ட், உங்களுக்கு அது கஷ்டப்படணும், ஏன்னா எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட சொல்லினேன், யாருமே வந்து இதை இது பண்ணாத சொல்ல நான் இருக்கு அப்படின்ட்டு தான். ஸோ நான் கொடுத்துட்றேன், உண்மையிலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நான் எப்படி சொல்கிறது நிறைய பேச விரும்பல, அவ்வளோதான், ஓகேங்களா? உண்மையிலே இந்த இன்னைக்கு டுடேஸ் நியூஸ் பேப்பரும் நான் படிக்கவே இல்லை, இன்னும் அப்படி தான் வந்திருக்கேன், ஜஸ்ட் செலெக்ஷன் வீடியோ மட்டும்தான் போடலான்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு 5 பேர் 6 பேர் கூட போதும், ஓகேங்களா? ஜஸ்ட் நியூஸ் செலெக்ஷன் இல்லை, நான் நியூஸ் செலெக்ஷன் தினமும் ஷெடியூல் வேணும், எனக்கு ஒரு கைடப் வேணும்னா ஜஸ்ட்டு நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், ஓகேங்களா? தமிழ் செல்வன் இருக்கும், இல்லைன்னா வந்து என்னோடய டெலகிராம் லிங்க் இப்போ விக்னேஷ் வள்ளி மோகன் சொல்லிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான். ஸோ இல்லைனா வந்து மெயிலில் காண்டாக்ட் பண்ணலாம், நான் மெயில் ஐடியும் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ இந்த மூணுத்தையும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் பர்சனலாக, அதுக்கப்புறம் பர்சனலாக 1-to-1 நான் உங்களுக்கு பண்ணணுன்னு அதுக்கப்புறம் நான் போடலாம். இதுக்கப்புறம் ஒரு குரூப்பாக எப்படி சொல்கிறது அப்படியே போகணுன்ட்டுலாம் இல்லை. ஸோ நான் வேறு இது பண்ணேன், இந்த குவாரண்டைனில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாமே இது பண்ணலாம் அப்படின்ட்டு, அதனால தான் டெலகிராம் குரூப் இது பண்ணேன். ஸோ இது எல்லாமே ஃபெயிலியராக போகுது, பட் இட்ஸ் ஓகே, இது எல்லாமே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நான் ஷெடியூல் சொல்லிடுறேன் உங்களை, டிஎன்பிசி ஷெடியூல். ஸோ இதுவுமே நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணால் உங்களை நான் ஃபோட்டோ அனுப்பிச்சிடுறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட் இது பாருங்கள், டே 1 ஷெடியூல்லேருந்து இங்கே இது ஃபுல்லாக டேஸ் சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே நான் வந்து செப்பரேட்டாக ஃபோட்டோ எடுத்து பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ 50 நாள் ஷெடியூல் போட்டிருக்கேன், ஓகேங்களா? நான் வந்து செப்பரேட்டாக 5 ஃபோட்டோ எடுத்து நான் போட்டுடுறேன், அது ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகேங்களா? ஸோ 5 ஃபோட்டோ எடுத்து இன்றைக்கி தான் அதுவும் எழுதுனேன், ஓகேங்களா? ஸோ 50 நாள் ஷெடியூல் கரெக்டாக போட்டிருக்கேன், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி, சயின்ஸ், இது 5, ஓகேங்களா? 10th 11th 12th. ஸோ இதெல்லாமே அதிலே முடிச்சிட்டேன். ஸோ 50 நாள் ஷெடியூல் நீங்கள் எப்படி பார்த்தேன், இதுக்கெல்லாமே ஒரு நாளைக்கு 2 லெசன் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் செலவு பண்ணால் முடிச்சிடலாம், ஓகேங்களா? 50 நாள் ஷெடியூல், 50 நாள் திருப்பி ரிவைஸ் பண்ணிங்க, இட்ஸ் அப் டு யூ, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பருமே சரி, எப்படி சொல்கிறது, விர்ச்சுவல் வைனின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சேனல் தான், அவர் என்னோடய வெல்விஷர் தான். ஸோ அவர்களை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2-3 ஐஏஎஸ் அகாடமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ விர்ச்சுவல் வைஸ் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யூடியூப் சேனல் நான் சொல்லிடுறேன், அவங்களுக்கு வந்து ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு ஷேர் போட்டுருவார், ஓகேங்களா? அந்த நியூஸ் செலெக்ஷன் அப்படின்ட்டு அதை வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக பண்ணிவிட்டு, ஏன்னா யூனிக்காக சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன், ஓகேங்களா? இதுக்கப்புறம் அது தேவையில்லை, நீங்கள் அதுதான் நியூஸ் செலெக்ஷன் கேட்குறவங்க அந்த சேனல் பார்த்துட்டு நியூஸ் செலக்ட் பண்ணிங்க, அவ்வளோதான். ரெண்டாவது வந்து டிஎன்பிசி ஷெட்யூல் நான் சொல்லிட்டேன். மூணாவது வந்து டுடேஸ் வேர்ல்டு வந்து இந்து நியூஸ் பேப்பர்லேயே நீங்கள் வாட்ச், நானும் இந்து நியூஸ் பேப்பர் தான் பார்க்குறேன், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஐஏஎஸ் அகாடமி வந்து இன்சைட்ஸ் ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா வந்து ஐஏஎஸ் பாபா, இல்லைனா வந்து திங்கிங் பேலட்னு இருக்குது, சம்திங் நிறைய சேனல்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அது எல்லாமே கம்பைல் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு நியூஸ் செலெக்ஷன் தான் விர்ச்சுவல் வைஸ் சேனல் பார்த்துக்கலாம், ஷேர் சேனல். ஸோ அதில் நிறையவே இருக்குது. ரெண்டாவது வந்து டிஎன்பிசி ஷெடியூல் நான் இங்கே கொடுத்துட்டேன், ஓகேங்களா? இல்லைனா விம்சைன் ஐஏஎஸ் அகாடமி, டிஎன்பிசி கியூபிஎஸ், குயிக் லேர்னிங் ஃபார் டிஎன்பிசி, இது மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ எனக்கு எது பெஸ்ட்டாக கொடுத்தோ அதை தான் நான் கம்பேர் பண்ணி கொடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு எப்போ எங்கே ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சப்போ ஐ ஹாவ் டு ஸ்டாப் இட். ஸோ அது மட்டுமே இல்லை, ஓகேங்களா? நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணதை மட்டுமே நான் ஸ்டாப் பண்ணது இல்லை, எனக்கு சில டைம் கன்சென்ஸ் இருக்குது, ஓகேங்களா? எனக்கு இன்னும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, அதுக்கான டைம் ஷெடியூல் நான் போடணும். ஸோ எனக்கு வந்து டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் ஒரு 80 டேஸ் 100 டேஸ் தான் இருக்கனால நான் மெயின்ஸ் அப்ரோச்சும் நான் பண்ணணும், ஆப்ஷனலும் நான் படிக்கணும்னால என்னுடைய செல்ஃப்
ஆக ஓகேங்களா அதை என்ன நீங்கள் செல்ஃபிஷ் கூட நினச்சிங்க ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட் ஓகேங்களா ஸோ எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு 2 மணி நேரம் நான் பண்ணுறேன் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலனா என்னுடைய முடிவு இவ்வளோ தான் ஓகேங்களா ஸோ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு கூட நீங்கள் நினச்சிங்க ஸோ இவ்வளோ தான் ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன் உங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏன்னா நாங்கள் தினமும் ஃபாலோ பண்ணுறோம் தினமும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட்லாம் இல்லை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இது இருக்கும் ஓகேங்களா இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் மெயில் ஐடி அது காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ மோஸ்ட்லி டெலகிராம்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் 1-to-1 பேசினா நம்ம இது பண்ணிடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் என்னென்னு கைட் பண்ணிடுவேன் ஓகேங்களா இதுக்கப்புறம் யூடியூப் இண்டியாவில் நான் கைன் மாஸ்டரில் பண்ணுறாங்க உண்மையில 1 hour ஆகுது எனக்கு எடிட் பண்ணுறது இதை கட் பண்ணி இங்கே போட்டு எடிட் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நான் ஒன்று உங்களை மாதிரி தான் நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸோ நானே தான் ஆரம்பித்தேன் நானே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா என்னுடைய தப்பு தான் பெரிய என்னுடைய பிளண்டர் மிஸ்டேக் தான் பட் அந்த மிஸ்டேக் பண்ணதுக்கு நான் வருத்தமும் படல எப்படி சொல்ல வைக்கவும் படல ஏன்னா வந்து இட்ஸ் கிவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி ஆலிஸ் வெல்லும் சரி இன்ஃப்ளேஷன் சரி ரெஸ்பான்ஸ் கம்மியாகுது இட்ஸ் ஓகே ஓகேங்களா ஸோ அதனால் வந்து மழை பெய்யறதுனால வந்து சில பேருக்கு நன்மை சில பேருக்கு கெடுதலாக இருக்கும் ஸோ பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகேங்களா ஸோ இதில் வருத்தப்படுறதுக்கோ வேதனை போகிறதுக்கோ ஒன்றும் இல்லை ஜஸ்ட் எனக்கு ஒரு 8 நாளே எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால் வந்து எனக்கு இட் கிவ்ஸ் சம் ப்ளெஷர் ஓகே இதுக்கப்புறம் இந்த 2 மணி நேரம் நான் வேறு எதாவது ப்ராடக்டை யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் ஸோ ஆல்இஸ் வெல் அப்படின்ட்டு தான் ஸோ ஃபஸ்ட்டில் இந்த நியூஸு டுடேஸ் நியூஸ் மிலிட்ரி லெவல் டாக்ஸ் பாசிட்டிவ் ராஜ்நாத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஃபஸ்ட் பேஜில் ஸோ இதில் வந்து ராஜ்நாத் சிங் அதான் ஆல்ரெடி நான் சொன்னேன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் ஸோ அதில் பார்த்துக்கலாம் ஸோ இங்கெல்லாம் நான் போட மாட்டேன் சொல்லிட்டேன் ஓகேங்களா ஜஸ்ட் இது அப்லோட் பண்ணுறது தான் நான் வந்து எடிட்லாம் இல்லை ஜஸ்ட் அந்த டிஎன்பிசி ஷெல் மட்டும் எடிட் பண்ணி அமைச்சிடுவேன் ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபஸ்ட் பேஜில் எம்எஸ்எம்ஏ ரிவீல் பேக்கேஜ் எட் டு டேக் ஆஃப் அப்படின்ட்டு ஸோ இதுவுமே அப்படி ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் காசி ஹில்ஸ் அப்படின்ட்டு ஸோ நியூஸ் செலெக்ஷனுமே நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேங்க ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ இல்லை சொல்கிறதுக்கு எனக்கு மூடே வரல அதனால தான் ஸோ சாரி அவ்வளோதாங்க இந்த நியூஸ் செலெக்ஷன் நான் தான் சொல்லிட்டேன் எங்கள் விர்ச்சுவல் சேனல் சார் சார் சேனல் பார்த்துங்க இல்லை நிறைய நியூஸ் அனலைசஸ் இருக்குங்க தினமும் போடுறது அது எல்லாமே பார்த்துக்கலாம் நீங்கள் ஸோ நான் ஒன்று தான் இல்லைன்னு இல்லை ஓகேங்களா டிஎன்பிசி ஷெல்லில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு என்ன வேணுமோ ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் வேறு எதனா அரேஞ்ச் பண்ணுறேன் இதுக்கப்புறம் இந்த யூடியூப் மீடியா வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா இது வேறு எதனா நான் வீடியோ போட்டால் அதுக்கே ரெஸ்பான்ஸ் வருது ஸோ இதுக்கு ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது ஸோ இதுக்கப்புறம் வேறு வீடியோ கூட போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா எனக்கு தேவை ரெஸ்பான்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 50 ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்தேன் ஸோ எதுவுமே இல்லாத சொல்லோ ஐ ஸ்டாப் வித் திஸ் ஓகேங்களா ஸோ நான் வேறு எதனா எப்படி சொல்கிறது ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒரு 10 பேரோட ட்ராவல் பண்ணுறது வேறு சும்மா ஒரு 100 பேர் கும்பலாக கோயந்தா போடுறது வேறு ஓகேங்களா ஸோ ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் த இது வரையும் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் கண்டிப்பாக வேறு எதனா இது பண்ணுறேன் ஓகேங்களா உங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேங்களா இதுவரையும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சாரிங்க யாருன்னா ஹெல்ப் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபரும் சரி நான் லாயலாக இருக்கணும் பார்த்து தான் நான் என்னுடைய செல்ஃப் எடுத்து நான் ஜென்ரஸாக இது பண்ணியிருந்தேன் ஸோ இதுக்கப்புறம் லாயல்ட்டி எனக்கு இது பண்ணாதுன்னு தெரியுங்க பட் கண்டிப்பாக 1-to-1 பண்ணுறவங்க நான் கண்டிப்பாக லாயலாக இருப்பேன் ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப் அதை லிங்க் போடுறேன் அதுலேயும் இருங்க ஸோ அது வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அது அப்படியே தான் வாட்ஸ்அப் குரூப் தினமும் நியூஸ் பேப்பர் டுடேஸ் வரை தான் போயின்னு இருக்கும் ஸோ அதில் ஒன்றும் நிப்பாட்டுறது இல்லை ஓகேங்களா ஸோ அது தனிப்பட்ட கிராட்டிடியூட் எனக்கு ஸோ இது வந்து லாயல்ட்டி ஓகேங்களா ஸோ பார்த்துக்கலாம் கண்டிப்பாக வீடியோ அப்பப்போ அக்கேஷ்னலாக தான் வரும் கண்டிப்பாக ரெகுலராக இதுக்கப்புறம் வராது ஸோ பார்த்துக்குங்க அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோன்னு இல்லை இதுதான் கடைசி வீடியோன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கான டைம் கன்சன்ஸ் இல்லை அது மட்டும்தான் ஸோ சாரி ஃபார் தட் ரொம்ப 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 தேங்க்ஸ் நன்றி.